ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர்ள்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு அழகான ஒரு கிராஃப்ட் ஒர்க் வந்து பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து சர்லாக் அட்டை வந்து எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஹார்லிக்ஸ் அட்டை இல்லைன்னா பூஸ்ட்டுக்கு வர்றது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணுறேன். ஒரு கோட் அடிச்சிங்கன்னா நல்லா தெரியாது, அதனோட எமோஜிஸ்லாம் நல்லா டார்க்காக இருக்கனால ஒரு டபுள் கோட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கோட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வாட்டி கோட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் நல்லா காஞ்சிட்டு இந்த டைமில் வந்துட்டு ஒரு மரத்துலேருந்து நீங்கள் குச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கிராஃப்ட் ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கருவேப்பிலையெல்லாம் வாங்கவில்லையா, அதுக்கு வந்துட்டு குச்சியோடையாக கிடச்சிது எனக்கு. சரி ஓகே, கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ணலாமேன் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு அந்த கிளையை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இலையை எடுத்துகிட்டு நீங்கள் நிலையில் 2 days காய வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலர் ஆகிடும். க்ரீன் கலராக இருக்கும்போது பண்ணாதீங்க, அது வந்து கலர் வந்து நல்லா இருக்காது. ஏன்னா இலையும் க்ரீனாக இருக்கும், கிளையும் க்ரீனாக இருக்கும், நல்லாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் பிளாக் கலராக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, இந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நான் க்ளூ கன் போடலை, நார்மலாக யூஸ் பண்ணுற பெப்பிகாலும் போடல. ஸ்டோன் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் மெஹந்தி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கம் வந்துட்டு யூஸ் ஆகும். இதுக்கு பேர் வந்துட்டு எனக்கு தெரில, இது நார்மலாக ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுற கம்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். அது வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க, ஸ்டோன் ஒர்க், ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லா இதுக்குமே எம்ப்ராய்டரி போடும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா. மோஸ்ட்லி என்னோடய வீடியோ அனலிட்டிக்ஸ் பார்த்தா கேர்ள்ஸ் தான் நிறையா பேர் பார்க்குறாங்க. அதனால தான் சரி அவங்களுக்காக கிராஃப்ட் ஒர்க் பண்ணாமே அப்படிதான் பண்ணியிருக்கேன் நான். இப்போது இதில் வந்து இது வந்துட்டு ரொம்ப வேஸ்ட்டெல்லாம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த அட்டையை வேஸ்ட் தான் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக உள்ளே வந்து ஏதாவது போட்டு வைக்கலாம். அதுக்காக மேலே வந்து டெக்கரேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ஸ்லைடாக வந்து ஒட்ட வச்சுக்கிட்டேன், நேராக வந்து ஒட்ட வைக்கலாம். பாவக்காய் விதை வந்து எடுத்திருக்கேன். பாவக்காய் விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலை எப்படி இருக்குமோ அதே ஷேப்பில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. கம் போட்டுட்டு அதுக்கு டைம் கொடுங்க, அலோவ் பண்ணுங்கள் காயிட்டும். அந்த மரவோட கிளைக்கு மட்டும் ப்ரௌன் கலர் வந்து பண்ணிக்கோங்க. டார்க் ப்ரௌனாக இருந்துச்சுன்னா ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு நான் வீடியோவில் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஏன்னா வீடியோ ரொம்ப இழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்துட்டு இதில் பூ மாதிரி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வெல்ட்ரிக் பழம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வர கொட்டையை வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அப்படியே இருக்கும்போது பூ மாதிரி ஷேப்பில் நம்மளே கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே போடுறேன். அதுலேருந்து பூ மாதிரி செஞ்சுட்டு அதை எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணுன்னு இப்போ பாருங்கள். நான் வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இலைக்கு வந்துட்டு க்ரீன் கலர் பண்ணியிருக்கேன். இலைக்கு க்ரீன் கலர் பண்ணும்போதே அந்த கிளைக்கு ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தனியாக பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பூ ரெட் கலர் பூ இருக்கு இல்லையா, அது வந்து வெள்ளரி பழத்தோட விதையை நான் தட்டில் போட்டு வச்சுக்கிட்டு காய வச்சுட்டேன். அதை எடுத்துகிட்டு நம்ம பூ மாதிரி பீஸில் கட் பண்ணிக்கிட்டு ரெட் கலராக பெயிண்ட் பண்ணிட்டு நடுவில் மட்டும் எல்லோ கலர் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணும்போது அது பூ மாதிரி எஃபெக்ட்டில் இருக்கும். நான் அதை எப்படி பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளரி பழம் வந்துச்சுன்னா அப்படின்னா இப்போ சீசன் இல்லை, சீசன் வந்ததும் காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நான் பண்ண கிராஃப்ட் ஒர்க், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரோஸ் பண்ணு மட்டும் உங்களுக்கு காட்டல, குபேரருக்கு மேலே வச்சுருக்கிறது. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.